நல்லா ராஜகள. ஆனா சின்ன திருட்டு முடி. சிங்காரம் பங்காரப்பா நமச்சிவாயம் அகமது பால்ராஜ் வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆளுன்னு சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம், வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம் தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். மன்னிக்கணும், நான் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அட என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்கதான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டில் எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பொம்பளைங்க பேசாம இருக்காங்க. ஊழல்ட்டு போங்க, எல்லாம் ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கமான் குயிக். ஒட்டுமொத்தமா ஒரு குத்துசாவி இருக்குமே, அத எடுங்க. இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும். வாங்க, இப்படி டைம் இல்ல. இது என்ன ரூம்? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையே? இல்ல. உள்ள போங்க. நானும் வரேன். இங்க இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வாஸ்தவம் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வயிற்று போட்டுக்கறக்க இல்லையே. அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாயத்திரம் பார்த்தா முடியாது. நாராயணா நாராயணா, இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா. இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்கு. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது? சாமி, நேர கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம், நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. நாளைக்கு பேங்க் போலான்னு சொன்ன, நீ இன்னைக்கே போன அடம் பிடிச்ச, இப்ப குடல்ல குடான் தள்ளிட்டானுங்க. என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிள் எடுத்துட்டு வாங்க. சரி, இத பாருங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி
ஒன்னு ரெண்டு கட் எடுத்து நைசா வேட்டிக்குள்ள விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. என்ன நேரம்டா? டோர் லாக் ஆயிருக்கு சார், உடச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா பூட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேசாம நிக்கிறீங்க? இவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன இவ்வளவு பெரிய பேங்க் இருக்கீங்க, இவ்வளவு வாங்குறீங்க? சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்திருக்கலாம். ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேரு எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே. என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். சுத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு, நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டயலாக்கே பேசிட்டு எப்படி சார்? ஒரு நிமிஷம் மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல, நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க, சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இது பாரு, நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன், இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சார். இவன துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்புல டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு? நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கோம், எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். பிளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற ஆனா பஃபூன் மாதிரி கலகலா சாயம் பூச்சிட்டுக்கிறான், இல்ல அங்கடைகள் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார்? நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயசங்களை காப்பாத்துங்க சார். பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி சரி, காப்பாத்திருவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாம்பு வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி ஓகே, என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடி, இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணாம் சார், ஒன்னு இருந்தா போதும், ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணம்ங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது, அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையும் நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ்கோர மண்டலா? இல்ல இல்ல, அதெல்லாம் பெரிய லெவல், அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லன்னா வேலு மில்ட்ரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரால் எங்கோட இருக்கணும்ல? ஒண்ணு பண்றேன், மேனேஜர் எங்கோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல, ராமசாமி இருக்கிறான், பொம்பளை டைபிஸ்ட், சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல கல்யாணம் ஆகல, எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கோட இருக்குங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க, அப்புறமா நான் கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சுமதி. சுமதி சுமதி கண்ணே, கண்ணுக்குட்டி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்லை, ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செதுருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை அடிச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ, உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது, முதல்ல மாருதி கார் வரட்டும், அவனை வெளியே விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். இன்னமும் நாருது நாருதுன்னா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டையை வந்தாச்சு, பெட்டையை வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்த கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார்,
இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ் அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா கருப்பு கண்ணாடி குயிக். தேங்க்யூ. வாங்க சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்க என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா? கொண்டாங்க உள்ள போங்க. சுபத்தையே நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதிக்கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ. என்ன சார் கட் பண்ணிட்ட ராஸ்கல்? அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளுதான் வெளியே அனுப்புவானா? மாருதிக்கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான் சார். அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும், அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம் சார். ஒரு ஆள் வரான் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட் டோன்ட் ஷூட் Don't shoot! Don't shoot! Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. Come on, come on. 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 Come பணம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஷூட் பண்ணா ஷூட் பண்ணா போங்க 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 போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க.